யூடியூப் தொழில்களுக்கு வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, ஒரு மைசூர் பாக் செய்ய போறோங்க. தீபாவளி வந்துருச்சு இல்லைங்களா? தீபாவளி மைசூர் பாக். நம்ம என்னதான் நெய் மைசூர் பாக் கடையில கிருஷ்ணால ஆனந்த பவன்ல வாங்கினாலும், நம்ம தீபாவளிக்கு நம்ம சாப்பிட்ற இந்த மைசூர் பாக்குக்கு ஈடு இணை எதுவுமே இல்லைங்க. எந்த நெய் மைசூர் பாக்குமே இதுக்கப்புறம்தான் அந்த தீபாவளி மைசூர் பாக்கு தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை டச் பண்ணுங்க. ஃப்ரெண்ட், இப்போ என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட், நம்ம வந்து இந்த மைசூர் பாக்கு, தீபாவளி மைசூர் பாக் செய்கிறதுக்கு கடல மாவு பாருங்கள், இந்த அளவுக்கு கடல மாவு எடுத்து வச்சுருக்கோம். சர்க்கரை வந்து இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோங்க. ஒரு கப்பு கடல மாவுனா 2 கப் சர்க்கரை எடுத்துக்கணும். அதனால் நான் சர்க்கரை இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து தீபாவளி மைசூர் பாக்கு வந்து எண்ணெய் ஊற்றி தாங்க செய்வாங்க. இப்போ நம்ம வீட்டில் இந்த மைசூர் பாக் செஞ்சு காட்டுறதுனால நெய் வந்து நான் இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து எண்ணெயும் நெய்யும் சரி எடுத்து காய்ச்சி அதுக்கப்புறம் நம்ம இந்த மைசூர் பாக்கில் ஊற்றி நம்ம கிண்டணும். அதனால் நெய் வந்து நான் இந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வர ஆரம்பிச்சு, இப்போ வந்து நம்ம நெய்யும் ஆயிலையும் வந்து இப்போ வந்து லைட்டாக நம்ம சூடு பண்ணியிருக்கோம் பாருங்க. இந்த அளவுக்கு ஒரு இடத்துல வந்து லைட் சூடில் வந்து இதை இந்த ஆயிலும் நெய்யும் இப்படி இருந்துக்கிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் நம்ம அந்த மைசூர் பாக்கில் போட்டு கிளறும் போது நல்லா உங்களுக்கு வரும். அதனால் பாருங்கள், நம்ம சூடு பண்ணி வச்சுருக்குறோம் எண்ணெயை. எண்ணெய் இப்போ வந்து இப்படி ஒரு அகலமான ஒரு தவா வச்சுக்கோங்க. நம்ம கிளறும் போது நல்லா நம்மளுக்கு வாட்டமாக வரணும். இப்போ வந்து இதில் வந்து இந்த சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதில் போட போகிறோம். இந்த சர்க்கரையை போட்டுட்டு நம்ம இந்த சர்க்கரை முழுகிற அளவுக்கு இப்போ நம்ம தண்ணி ஊற்றணும். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினீங்கன்னா போதும், சர்க்கரை முழுகிற அளவுக்கு. ஏன்னா இது வந்து கம்பி பாகு வர வரைக்கும் இது வந்து நல்லா கொதிக்கணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்மளுக்கு கம்பி பதம் வரணும். இந்த பாகு வந்து நல்லா பாருங்கள், நல்லா கொதிச்சு நம்ம போட்ட சர்க்கரை நல்லா கம்பி பதம் பாருங்கள், கம்பி பதம் நல்லா வரணும், நல்லா ஒட்டணும் நம்ம கையில். நல்லா கம்பி பதம் வந்துருச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த கடல மாவு வந்து இதில் போட்டு நல்லா கிளறணும். நம்ம கை விடாத கிளறணும், இல்லைன்னா கட்டி விழுந்துடும். இப்போ வந்து நம்ம இந்த நெய்யும் ஆயிலும் நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை எடுத்து நல்லா இப்படி ஊற்றணும். இதில் நல்லா இதை வந்து நல்லா சுண்ட நல்லா இது பண்ணிட்டோம், நல்லா கிளறிக்கிட்டே இருந்தோம் கை விடாமல். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இது வந்து எப்படி தட்டில் கொட்டி நம்ம கட் பண்ணலாம் மைசூர் பாக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து ட்ரே கிடைச்சா கூட மைசூர் பாக்கு வெட்டுறதுக்கு ட்ரே கிடைச்சாலும் அதில் போட்டுக்கோங்க. நான் இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம இப்படி ஊற்றிட போகிறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை வந்து இந்த தட்டில் ஊற்றி வச்சிட்டோம். இதுன்னு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆறணுங்க. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் நம்ம எப்படி பீஸ் போட்டு நம்ம சாப்பிட்லான்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நமக்கு சூப்பரான ரொம்ப டேஸ்டியான தீபாவளி மைசூர் பாக் ரெடி ஆகிடுச்சிங்க. பாருங்கள், இது வந்து நம்ம கொட்டணும் இல்லைங்களா அந்த தட்டில், அது வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறணுங்க. அப்போ தான் இந்த மாதிரி பீஸ் போடுறதுக்கு வரும். இந்த அளவுக்கு சூப்பராக வரும் பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். நன்றி, வணக்கம்.